நண்பர்களே, நம்ம நிறைய நோய்களை பற்றி பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு பார்க்கக்கூடிய நோய் வந்து மம்ஸ் அப்படிம்பாங்க. மம்ஸ்னா கிராமங்களில் இதை வந்து பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. பொண்ணுக்கு வீங்கிங்கிறது இந்த தாடையில வீக்கம் வந்து அது ஒரு சிரமத்தை கொடுக்கும். அதான் அது எப்படி, அதனுடைய காரணங்கள் என்ன, சிம்டம் என்ன, அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். மம்ஸ் அப்படிங்கிறது பொண்ணுக்கு வீங்கி எபிடமிக் பேரட்டிட்டிஸ்னு அது ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. இது வந்து என்னென்னா, உடம்புக்குள் ஒரு எச்சில் சுரப்பி இருக்கு. எச்சில் சுரப்பிங்கிறது கிட்டத்தட்ட மூணு இது அறிந்து நிறைய எச்சில் சுரக்கும். எச்சில் உள்ள வருது முதல் முதலில் ஒரு மனிதன் உணவை அனுப்பக்கூடிய முதல் இடம் வாய். அந்த வாயில் சுரக்கக்கூடிய முதல் நீர் உமிழ்நீர். உமிழ்நீரில் கலக்காமல் செல்கிற எந்த ஒரு பொருளும் அஜீர்ணத்தை சந்திக்கும். அதனால்தான் முதல் கோணல் முற்றும் கோணல் நாங்க. அப்ப அந்த உமிழ் நீர் ரெண்டு சுவைகள் இருக்கு உடம்புக்குள்ள, ஒன்னு அல்கலின் இன்னொன்று அசிடிட்டி. இதுல உமிழ் நீர் அல்கலை. எந்த ஒரு உணவும் பற்களால் அரைக்கப்பட்டு நாவால் சுவைக்கப்பட்டு உமிழ் நீர் கலந்து ஒரு கலவையாகத்தான் அது உணவு குழலில் செல்ல வேண்டும். இதுதான் அமைப்பு. இந்த உமிழ் நீர் சில நேரங்களில் இன்ஃபெக்ஷன் ஆயிரும். இன்ஃபெக்ஷன்னா வைரஸ் அட்டாக் ஆகும். அப்போ உமிழ்நீர் வைரஸ் அட்டாக் ஆகும்போது வரக்கூடிய ஒரு நோய் தான் பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு பேர். ஸோ இது வந்து உமிழ்நீர் பாதிப்பு. அது பாதிப்பு வரும்போது அதிகமாக யாருக்கு வருதுன்னா குழந்தைகளுக்கே வருது. சில 5 இயர்ஸ் மேக்ஸிமம் 15 இயர்ஸ் இதுக்குள்ள குழந்தைகளைத்தான் இது பண்ணுது. இட் இஸ் எ கம்யூனிகபிள் டிசீஸ், தொற்று நோய். ஒரு குழந்தைக்கு வந்துச்சுனா இன்னொரு குழந்தைக்கு வந்துடும். இது வந்து அடுத்தாலே தொற்றுகிற ஒரு நோய். இது ஒருக்க வந்துச்சு அப்படின்னா லைஃப்பில் அவ்வளோதாங்க, திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு மனிதனுடைய லைஃப்பில் ஒரு தடவை வரலாம், அவ்வளோதான். சில நேரம் அபூர்வமாக 10% ஆஃப் த பீப்புளில் 2வது தடவை வருது. இதனுடைய சிம்டம் எப்படி இருக்கும்? மொதல் வீக்கம், மொதல் இன்ஃப்ளேஷன் இருக்கும், வீக்காக இருக்கும், வேர்க்கும், சொல்லி ஸ்வெட்டிங் இருக்கும், அடுத்து பெயின் இருக்கும், வலி இருக்கும், இந்த பக்கம்லாம் வலிக்கும், ஹெட்டேக் வரும், மண்டையடி சம்மந்தமில்லாமல் மண்டையடி வரும், காதில் ப்ராப்ளம் ஏற்படும். இங்கே தாக்குதல், ஆனால் காது, அதான் இந்த ENT சொல்லுவாங்க, காது மூக்கு தொண்டைன்னு ஒரு டாக்டர். அவர் மூணுக்கும் சேர்ந்து ஒரே ஆள் வைத்தியர். மற்ற இதில் பார்த்தீங்கன்னா குடலுக்கு ஒரு வைத்தியர், லிவருக்கு ஒரு வைத்தியர், கிட்னிக்கு ஒரு வைத்தியர் இருப்பாங்க. ஆனால் இங்கே மூன்றுக்கும் சேர்ந்து ஒரே வைத்தியர், காது மூக்கு தொண்டை, ENT பேர். அப்போ இங்கே வந்தவொடனே காதில் கொஞ்சம் வலி இருக்கும், தாடைகளில் வலி இருக்கும், கழுத்துலலாம் வலி வரும், ஃபீவர் வரும். எப்பயுமே உடம்பானது பாதிக்கப்படுகின்ற பொழுது அது எடுக்கக்கூடிய முதல் சிகிச்சை உடம்பு ரிப்பல் பண்ணும். அது எதிர் சிகிச்சை, எதிர்வினை பண்ணும். அதுதான் காய்ச்சல். காய்ச்சல் எதுக்காக வருது? பாடியை ஹீட் பண்ணுது. ஹீட் பண்ணி வைரஸை சுட்டு எரிக்கணுங்கிறக்காகத்தான் ஃபீவர் வருது. நம்ம உடனே ஃபீவர் வந்துருச்சுன்னா அது நம்ம உடலின் ஒரு குறைபாடுன்னு நினைக்கிறோம். இல்லை, உள்ளுக்குள் இருக்கும் குறைகளை, அது வைரஸோ பாக்டீரியாவோ வாட் எவர் இட் மேபி, அதை இது என்ன செய்யும்னா சுட்டு எரிப்பதற்காகத்தான் உடம்பை ஹீட் பண்ணுது. ஸோ ஃபீவர் வரும். அடுத்து சில நேரம் வாந்திகள் வரும். எப்பயும் இந்த ஃபீவரு வாந்தி இதெல்லாம் அக்கா தங்கச்சி மாதிரி, ஒன்று வந்தால் இன்னொரு. அதான் காய்ச்சலில் பாருங்கள், வாய் கசக்கும், வாந்தி எடுப்பாங்க. அப்போ இதெல்லாம் தொடர் அக்கா தங்கச்சி. உணவில் விழுங்குதல், இந்த இது வந்த உடனே நம்ம உணவை விழுங்குறது மெல்றது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நார்மலாக இருக்கும்போது நம்ம நல்லா சாப்பிட்டோம். இப்போ இந்த இடத்துல பிரச்சனை வந்துட்டனால உணவு விழுங்குதலில் பிரச்சனை வரும், கொஞ்சம் வலி தெரியும். அது மாதிரி ஒரு வயசு, ஒரு பையன் மேஜர் ஆகிறான், அல்ல ஒரு பொண்ணு சடங்காகி மேஜர் ஆகுது, இவங்களுக்கு வரும்போது எப்படி வரும்னா, ஆண்களை பொறுத்த முதல்ல டெஸ்டிஸ்னு ஒன்று இருக்குது, அதாவது ஆண்குறி, அதில் ஒரு கிளான் இருக்குது, அதில் பிரச்சனை வரும், இங்கே வர்றது. அது மாதிரி பெண்களாக இருந்தால் ஓவரிஸில் பிரச்சனை, அதாவது சினப்பையில் பிரச்சனை வரும், இங்கே இருக்கிற பிரச்சனை. ஸோ எங்கேயோ அடித்தா எங்கேயோ வீங்குதுங்காங்களே, அது மாதிரி இங்கே ஏற்படுகிற இந்த அடி அங்கே தாக்கத்தை கொடுக்கும். பிரெயின், மூளை, மூளையில் ஒரு மெமரன்ஸ் இருக்குது, சவ்வு மாதிரி படலம், அது பாதிக்கும், மூளையே பாதிக்கும். இந்த இது வந்துச்சுன்னா இதுக்கு காசு என்னென்னா வைரஸ் தான்.
கிருமிகள் தாக்குதல் தான் இதுக்கு காரணம். ஏதோ உணவு முறைகளையோ அல்லது இரகுலர் டயட்டு, ரோட்டில் சாப்பிட்டது, கண்ட எண்ணெயில் பொரித்தது, சில்லி சிக்கன், கலது சிக்கன் வெளியே வைக்காங்கல்ல, அது என்ன சிக்கன், எந்த எண்ணெய், யாருக்கு தெரியும் அந்த எண்ணெய் கடை ஆரம்பிச்சதுலேருந்து இருக்குது தெரியும் அவங்களுக்கு. இந்த வடை போடுறாங்க இல்லையா, அந்த 10 வருஷம் கடைனா 10 வருஷம் எண்ணெய் உள்ளே கிடக்கு தெரியும் அவங்களுக்கு. ஒரு 100 எண்ணெய் மிஞ்சிச்சுன்னா வெளியே போட்டு போக மாட்டான், அது வியாபாரி தானே, அடுத்த நாள் மிக்ஸ் பண்ணுவான், அதுக்கு அடுத்த நாள் 100 எண்ணெய் மிஞ்ச, இப்படியே போய்கிட்டே இருக்கும். 10 வருஷம் எண்ணெய் உள்ளே கிடக்கும், பிறகு நம்மளை எப்படி நோயிலிருந்து காப்பாற்ற முடியும்? அடுத்து ட்ரீட்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 7 நாள் பெட்ரெஸ்ட், பேசாமல் படுக்க சொல்லிட்டு நல்லா ஜூஸ் தான் கொடுக்கணும், ஆரஞ்சு ஜூஸ் தேன் கலந்து 50-50 ஜூஸ், 50 தண்ணீரும் தேனும் கலந்து ஒரு 50 ஆரஞ்சு ஜூஸ் நல்லா கொடுக்கலாம். பெட்ரஸ் ஃபுட்டு ஆரஞ்சு ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், பைனாப்பிள், நல்ல காய்கறிகள், அது போக கிரேப்ஸ், கேரட்டு, இதெல்லாம் நல்லா கொடுக்கலாம். ஒத்தடம் கொடுக்கலாம், ஹாட்டும் கூல் பெர்மண்டேஷன் ரெண்டு ஒத்தடம் கொடுக்கலாம். ஹீட்டும் கொடுக்கணும், ஹாட்டும் கொடுக்கணும். ஹீட்டு கொடுத்தோன்னே ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு அடுத்து குளிர், அங்கே குளிர் ஒத்தடம் கொடுத்த பிறகு அடுத்து ஹாட், இந்த மாறி மாறி ஒத்தடம். டியூரேஷன் வந்து 10 நிமிஷம் கொடுக்கணும், எவ்வளவு 2 ஹவர்ஸ்க்கு ஒருக்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சரி, ரெமடிஸ் பார்ப்போம். ரெமடிஸ்லாம் ஃபஸ்ட்டு வந்து கடுக்காய். கடுக்காய் கேள்விப்படாத ஆளே இருக்காது, மலச்சிக்கல் இருந்தால் உடனே கடுக்காய் சாப்பிடணும்னு எல்லாரும் சாப்பிடுவாங்க. கடுக்காய்க்கு அகம் விஷம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற பருப்பு ஆகாது, தோல் தான் ஆகும். இஞ்சிக்கு புறம் விஷம், அது மேலுள்ள தோல் விஷம். ஸோ கடுக்காயினுடைய தோலை எடுத்து பவுடராக்கி அது தண்ணீர் விட்டு வெந்நீர் விட்டு அரைச்சி பேஸ்டாக்கி எங்கே வீங்கியிருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணோம்னா அந்த பெயின் குறையும். அடுத்து அரசமரம். இந்த உலகத்திலேயே அதிகமான ஆக்சிஜனை வெளியிடும் ஒரு தாவரம் அரசமரம், அதனால தான் மரங்களில் அது அரசம். நார்மலாக பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோயில் ஒரு அரசமரம், ஒரு வேப்ப மரம் இருக்கும். கற்பம் தரிக்கணும், கற்பப்பையில் சிசு வேணும் அப்படின்னா குளிச்சுட்டு போய் அரச மரத்தை சுற்றும்பாங்க. அரச மரத்தை சுற்று, பிள்ளையார் சுற்றுன்னு சொன்னது காரணம், அரச மரத்துலேருந்து ஒரு வைப்ரேஷன் வரும். வேப்பம் வரும் பெண்ணாகவும் அரச மரம் ஆணாகவும் கருதப்படும், அதுலேருந்து வரக்கூடிய வைப்ரேஷன் அந்த ஈரமாக இருக்கக்கூடிய கற்பப்பையில் தாக்கி அதிர்வலைகளை உண்டு பண்ணி ஊடுருவி அது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும்னு நம்பப்படுகிறது. ஸோ அதிகமான ஆக்சிஜன் கொடுக்கும் ஒரு தாவரம் அரச மரம், அதனுடைய இலையை எடுத்து பேஸ்டாக்கி அதையும் நல்லா அப்ளை பண்ணலாம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த கிராமங்களில் பஞ்சாயத்து நடக்கும், பஞ்சாயத்து தலைவர் அந்த மேலையில் உட்காந்துருப்பார், ஒரு மரத்தடியில் உட்காந்துருப்பார், அங்கே ஒரு 3000 பேர் உள்ளே உட்காந்துருப்பாங்க, பஞ்சாயத்து நடந்துட்டுருக்கும், 3000 பேரும் கார்பன் டை ஆக்சைடை விட்டுக்கிட்டே இருப்பான், ஒரு டன் போல் வரும், அவ்வளவும் போய் இந்த தலைவரை தாக்கும், அவ்வளோ தான், அவர் செத்தே போகணும், ஆனால் சாக மாட்டார். ஏன்னா அரச மரத்தடியில் உட்காந்து பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்வார்கள், இந்த கார்பன் டை ஆக்சைடு பூரா அரச மரம் உள்ளிழுத்து கொண்டு ஆக்சிஜனை கீழே இறக்கும். அதனால தான் நம்மால் விவரமாக பஞ்சாயத்து நடக்கிற கிராம பஞ்சாயத்தில் அரச மரத்தின் அடியில் பஞ்சாயத்து தலைவரை உட்கார வைத்தார். அதனுடைய சயின்ஸ் நமக்கு சொல்லலை, தெரியல. அடுத்து சோத்துக்கற்றாழை, ஆலோவம் சொல்லுவாங்க, அதுக்கு இன்னொரு பேர் குமரின்னு பேர். குமரின்னு என்ன அர்த்தம்? அந்த 18 வயசு 20 வயசில் இருக்கக்கூடிய டீனேஜ் குமரி பெண் அப்படின்பான். எல்லாருக்குமே குமரி பெண்ணை பார்த்தா தான் ஒரு காதல் வரும், ஒரு வசியம் வரும். அந்த குமரி பெண் அப்படிங்கிறது என்னென்னா நம்மை குமரி போல் ஆக்கும். வயசு எவ்வளோ இருந்தாலும் தெரியக்கூடாது. சிலருக்கு தோற்றம் பார்த்தீங்கன்னா வயசாக இருந்தாலும் வயசு ஆகாத மாதிரி தெரியும். காரணம், இந்த குமரிங்கிற சோற்றுக்கற்றாழை நம் செல்களுடைய முதிர்ச்சியை காப்பாற்றி தோல் சுருக்கத்திலிருந்து நம்மளை வயோதிக தோற்றத்திலிருந்து குறைத்து காட்டுவதனால அதுக்கு குமரின் பேர். அந்த சோற்றுக்கற்றாழை எடுத்து மரமஞ்சளை அரைச்சி பேஸ்டாக்கி ஆகை இங்கெல்லாம் போட்டு ஒரு துணி இனிய வச்சு கட்டி பேண்டேஜ் மாதிரி போட்டால் நன்றாக கேட்கும், உள்ளுக்குள் சாப்பிடலாம். சோற்றுக்கற்றாழை குளிர்ச்சி, ரொம்ப உடம்பை குளிர்ச்சியாக வச்சுருக்கோம். இன்றைக்கி சோற்றுக்கற்றாழையிலேருந்து பேஸ்ட்டு, களிம்பு, சாம்பு, எக்கு தப்பாக வந்துடுச்சு. அடுத்து தண்ணீர் விட்டான் கிழங்கு, இது வந்து ஹெர்பல். தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு ஒரு அசபோக்காசுன்னு சொல்லுவாங்க, அப்படி ஒரு கிளான் இது இருக்குது. அந்த கிழங்கு எடுத்து நல்லா அரைச்சி தண்ணீர் மாதிரி குடிக்கலாம், அல்லது அரைச்சி பேஸ்டாக போடலாம். ட்ரை சிஞ்சர், உலர் இஞ்சி, வளர்ந்த இஞ்சியை சூஸ் எடுத்து குடிக்கலாம் தேன் கலந்து, அதையும் பேஸ்ட் போடலாம். அடுத்து வேப்பலை,
வேப்பிலை கொழுந்து சாப்பிடலாம், வேப்பிலையை மஞ்சளோடு சேர்த்து அரைச்சி பேஸ்ட் பண்ணலாம். அப்போ இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா இந்த பொண்ணுக்கு வீங்கி குறையும், அந்த வைரஸ் போன உடனே சரியாக போயிடும். அப்போ நன்றாக தெரிஞ்சுக்கொள்ளுங்கள், வைரஸ் வெளியிருந்து வருது. வெளியிருந்து எப்படி வரும்? நாம் உண்கிற உணவு, திட திரவ வாயு, சுவாசிக்கும் காற்றில் வரலாம், குடிக்கும் தண்ணீரில் வரலாம், சாப்பிடுகிற உணவின் மூலமாகவும் வரலாம். ஸோ இது ஒரு தொற்று நோய். கைஜீனிக்காக இருந்தால் இதிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். என்னை ஆலோசனைக்கு அணுகலாம், 999-4577-5000 சிவகாசி. மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.